நான் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு தாலுகா நுகர்வோர் நலன் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ரொட்டாரியன் டி பஷீருத்தீன் பேசுகின்றேன். பேரணாம்பட்டு நகராட்சி பகுதியில் ஏராளமான ஏழை எளிய, வீடு சொந்தமான வீடு இல்லாத அல்லது குடிசைகளில் வாழக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். இவர்கள் தங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து கொண்டே இருந்தது. அந்த கோரிக்கையை பல்வேறு தரப்பிலும் அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த வகையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசு இந்த நகர்ப்புற குடிசை மாற்று வாரிய திட்டத்தின் கீழ் குடிசைகளை மாற்றி அதை பக்காவா வீடுகளாக மாற்றக்கூடிய திட்டத்தின் கீழ் பேரணாம்பட்டு குடியாத்தம் தொகுதியை தேர்ந்தெடுத்து அதில் மொத்தம் 1612 பேர் பயனாளிகளாக கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். இதில் பேரணாம்பட்டு நகராட்சி பகுதியில் 697 பயனாளிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு முதல் கட்டமாக இன்று 102 பேருக்கு வீடுகள் கட்டக்கூடிய ஆணை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே இந்த வீட்டை அரசு கட்டி கொடுக்காது. அரசு என்ன செய்யும், அவர்களுக்கு அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவல் என்று சொல்வார்களே, பகுதி பகுதியாக அவர்களுக்கு பணத்தை கொடுப்பார்கள். அந்த பணத்தை கொண்டு அவர்களுடைய வங்கி கணக்கிலே செலுத்துவார்கள். அந்த பணத்தை கொண்டு சம்பந்தப்பட்ட பயனாளியே முன்னின்று அந்த வீட்டை கட்டிக்கொள்வார்கள். இதிலிருந்து ஒரு பெரிய பயன் என்னவென்றால், ஏதோ அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினாங்க, எப்படியோ கட்டிட்டு போயிட்டாங்க, 2 வருஷத்துலயும் இடிஞ்சு போச்சுன்ற கத்த கதையெல்லாம் இல்லை. இப்ப அந்த மக்களே முன்னின்று அந்த வீட்டை சொந்தமாக தங்களுடைய மேற்பார்வையிலே அவர்களுக்கு தக்க வேண்டிய விஷயத்தில் கட்டிக்கொள்கின்றார்கள். இது ஒரு சிறப்பான திட்டம். இந்த திட்டத்திற்காக நான் தமிழ்நாடு அரசுக்கு மனமார்ந்த பாராட்டினை தெரிவித்துக் கொள்கின்றேன். குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் தான் குடியாத்தம் நகராட்சியும் இருக்கின்றது, பேரணாம்பட்டு நகராட்சியும் இருக்கின்றது. இதில் இன்று பேரணாம்பட்டு நகராட்சி பகுதியை சேர்ந்த